அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவக்கில் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா. அன்பான அன்பு நண்பர்களே, ஸ்டார்ட் அப்ன்ற இந்த வார்த்தைக்கு நிறைய பேருக்கு, நிறைய வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தெளிவான விளக்கம் தெரியறதில்லை. ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்கவங்களும் தங்களை தாங்களே ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடிய சூழல் இப்போ உருவாயிருக்கு. ஸோ உண்மையாக ஸ்டார்ட் அப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்டார்ட் அப்பை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டியை கொடுக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது என்னென்னா, ஒரு வியாபார ரீதியாக அல்லது சர்வீஸ் செக்டர் ரீதியாக, ஒரு மேனுஃபேக்சர் ரீதியாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு அந்த துறையில் கஸ்டமர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில், அந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணக்கூடிய விதத்தை புது வகையான ஐடியாவோட ஒரு வியாபாரத்தை முன்வச்சு, அது மூலம் அதிகமான லாபத்தை, அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ட் அப்ன்றதுக்கான முழுமையான அர்த்தம். இந்த ஸ்டார்ட் அப் கொண்டு தான் பல நிறுவனங்கள் இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணி, ஒரு எல்எல்பியாக ரிஜிஸ்டர் பண்ணி, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி, ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் அது பப்ளிக் லிமிட்டட் கம்பெனிகளாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, வெளியே இருந்து இன்வெஸ்டரை கொண்டு வந்து இந்த புதுமையான ஐடியாவை கொண்டு நாங்கள் இவ்வளோ சம்பாதிப்போம், இத்தனை பெரிய மாற்றங்களை கொண்டு வருவோம், நிறைய கஸ்டமர்கள் இதனால் பயன்பெறுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து இவ்வளோ ரூபாய் நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுவோம், இவ்வளோ ஆயிரக்கணக்கான கஸ்டமர் புதுசாக நம்மள்கிட்ட இருப்பாங்க, இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தங்களோட வியாபாரத்தை கொண்டு வந்து புதுமையாக ஒரு உருவாக்குறது தான் ஒரு ஸ்டார்ட் அப்போடைய தெளிவான ஒரு விளக்கம். இந்த ஸ்டார்ட் அப் எதுக்காக, எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு ப்ரைவேட் லிமிட்டட் ரிஜிஸ்ட்ரேஷனில் அதிகமாக உங்களுக்கு பயன்படும். இந்த ஸ்டார்ட் அப்புக்காக தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, நிறைய கடன் உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவிலும் தனியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய முழுமையான கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. யாரெல்லாம் புதிய நல்ல சிந்தனைகள் இது வரைக்கும் இல்லாத மாதிரி புது புதிய ஐடியாக்களை வச்சுக்கிறவங்க இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவில் பதிவு பண்ணி அவங்களோட வியாபாரத்தை டெவலப் பண்ணுறது, இன்வெஸ்டாரை வெளியிலேருந்து கொண்டு வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு தெளிவான தொலைநோக்கான பார்வையோடு செயல்படக்கூடிய புதிய ஐடியாவோடு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தமாக கருதுகிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை பற்றி, ஸ்டார்ட் அப் உருவாகக்கூடிய இந்த பிஸ்னஸ்களை பற்றி மேலும் விளக்கம் தேவை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்டார்ட் அப்பை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக இப்போ பார்க்கலாம்.